எதிராச்சு ஒண்ணுதானே, அல்லாவுக்கு எதிரா ஏன் படைக்கிறான்னு எல்லாம் கேட்டுதானே. அப்ப உடனே பதில் சொன்னாங்க அப்படின்னா சுபஹானக்க, உங்கள்கிட்ட குறைபாடிக்கு நாங்க அப்படி சொல்லல, சொன்னதானே சுபஹானக்க, சொன்னதான் அது கருத்து. காலு சுபஹானக்க, நீ மிகவும் தூய்மையானவன், உன்கிட்ட குறைபாடு ஒன்றும் இல்லை, அதுக்காவல்ல நாங்க இப்படி கேட்டோம். சுபஹானக்க லா இல்மலனா, நான் விளக்கம் தானே, எங்களுக்கு அறிவில்லை. அந்த சொல்ல கொஞ்சம் பார்த்துக்கொள்வோமே. இதுவும் குரான்ல நிறைய வார இடம், அதனால கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். இந்த பாருங்கோ, இந்த லா வந்து, லா வந்து இன்னும் இந்த அடையாளம் வந்தல் எல் முன் என்று சொல்லேலும், எல் முன் சொல்லாம இல்ம என்று சொன்ன சொன்னால் இப்ப அந்த கருத்து கூட. இந்த பாருங்கோ, எங்களுக்கு நல்ல பரிச்சயமான சொல்லுவோமே, லா இலாஹ இல்லம், லா இலாஹுன் என்று சொல்லேலும் மொழியில், ஆனா அது இப்படி பாவிச்ச, லா இலாஹ என்று பாவிச்ச, எந்த கடவுளும் இல்லை சொல்ல. அதனால இந்த லாவுக்கு என்ன சொல்றா, அரபு இலக்கணத்துல லா லில் ஜின்ஸ், இனத்தே மறுக்கிற லா என்று சொல்ற, லா லில் ஜின்ஸ் என்று சொல்ற அரபு இலக்கணத்துல, சரியா? அப்ப அந்த இனமே இல்லை, அப்படி உண்டே இல்லைன்னு சொல்லுவோம். லா இலாஹ, கடவுள் ஜாதியே இல்லை அல்லாஹ் தவிர, லா லா இலாஹ இல்மண்ட ஜாதியே எங்கள்கிட்ட இல்லை, லா இல்மலனா எங்களுக்கு எந்த விதமான அறிவும் இல்லை, இல்ல மா அல்லம் தன, நீ எங்களுக்கு படிச்சு தந்ததை தவிர வேற ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லை. லா இல்மலனா இல்ல மா அல்லம் தன, அல்லம் தனா வழங்கு தானது, எங்களுக்கு படிப்பித்தது தவிர வேற இல்மே எங்கள்கிட்ட கிடையாது, இல்மண்ட ஜாதியே எங்கள்கிட்ட இல்லை. அப்ப லா லில் ஜின்ஸ் என்று சொல்ற அரபு இலக்கணத்தில் இப்படி வாரடங்கள்ல, லா இல்மலனா இல்லாம அல்லம் தன இன்னக்க நிச்சயமாக நீ, இப்ப அதை உங்களுக்கு சொல்ல தேவை நினைக்கிறேன். அந்த என்றது என்ன, இன்னக்க போதும், இன்னக்க என்றாலே நீ இந்த கருத்து, அந்த மறக்க கொண்டாந்து என்ன அழுத்தம் கொடுக்கணும், இன்னக்க அந்த நீ தான், இன்னக்க அந்த அல்ல அலீமுல் ஹக்கீம், ஹக்கீம் என்று சொல் என்னது ஞானமுள்ளவன், ஹக்கீம் நீயே ஆழ்ந்த அறிவுள்ளவனும் ஞானமிக்கவனும் ஆவாய், இன்னக்கு அந்தல் அலீமுல் ஹக்கீம். கால அல்லாஹ் சொன்னான், கால யா ஆதம் அன்பிஹும் பி அஸ்மாஇஹிம், அன்பிஹும் பி அஸ்மாஇஹிம், அது வழங்கும் அன்பாண்டா இப்ப சொன்னோம் சொல்லும். அல்லாஹ் சொன்னான், யா ஆதம் ஆதமே அன்பிஹும் அவர்களுக்கு சொல்லு, மலாய்க்கத்தில் அன்பிஹும் அவர்களுக்கு சொல்லு, பி அஸ்மாஇஹிம் அவற்றின் பெயர்களை, அவற்றினோ அவர்களோ பொறவு பார்ப்போம், பி அஸ்மாஇஹிம் அவற்றின் பெயர்களை சொல்லு, பி அஸ்மாஇஹிம் ஃபலம்மா அன்பாஹும் பி அஸ்மாஇஹிம், லம்மாண்டால் லம்மா என்று சொல் வந்து பின்னால இறந்த கால வினை வரும், நிகழ்காலம் அல்ல, இறந்த கால வினை வந்தால் போதும்னு கருத்து, போது அனுபவம், நிகழ்கால வினை வந்தா வேற மாதிரி கருத்து வரும், இறந்த கால வினை வந்தால் போது அனு கருத்து. பலம்மா அன்பாகும் பி அஸ்மாயும் அவர்களின் பெயரை அவர்களுக்கு அவர் சொன்ன போது, பலம்மா அன்பாகும் ஆதம் அலி இஸ்லாம் மலாய்க்கத்துகளுக்கு சொன்ன போது, பி அஸ்மாய் அவற்றின் பெயர்களை, கால அல்லாஹ் சொன்னான், அலம் அக்குள்ளக்கும், அலம் வழங்குதானே இல்லையா, லம் லம் நிகழ்கால வினைக்கு முன்னால மட்டும்தான் வரும், லம் என்ற சொல் நிகழ்கால வினைக்கு முன்னால மட்டும்தான் வரும், வந்தால் இல்லைன்னு கருத்துக்கொள்ளும், இல்லைன்னு கருத்துக்கொள்ளும், ஆவசியத்தா இல்லையா, அலம் இல்லையா, அக்குள்ளக்கும் உங்களுக்கு நான் சொல்லவில்லையா, உங்களுக்கு நான் சொல்லவில்லையா, அலம் அக்குள்ளக்கும் இன்னி நான் ஆலமு கைபஸ் சமாவாத்தி வல் அர்த்தம்,
வானங்கள் பூமியின் மறைவானவற்றை அறிந்தவன் என்று சொல்லவில்லையா? சரியா, இந்த பாருங்க, இந்த இன்ன அன்ன ரெண்டு சொல் அரபுல, இன்னா நிச்சயமா, அண்ணா என்றால் என்று என்ற கருத்து தான் வரும். என்று சொல்லவில்லை, என்று சொன்னான், என்று அப்படி சொல்லுவோமே எக்ஸாம் கிட்ட, என்று சொன்னான், அந்த என்று அதுதான் இந்த அண்ணன். ஆனா அதை இடையிலாம் வரும், வசனத்துல இடையில வரும். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் இடையில வந்தாலும் இன்னும் வரும். அது எந்த இடத்துல? காலம் வந்தா, காலாண்டு வந்தால் இடையில வந்து இன்னும் வரும். ஆனா என்றுதான் கருத்து. அரபிலக்கணம் ஒழுங்கும், நியாயம் ஒன்றும் இல்லை, அது ஒரு அரபிலக்கணம் ஒழுங்கும். சரியா, இடையில வந்தா அண்ணன் வரும், அண்ணன் வரும்போது என்றுன்னு கருத்து வரும். காலாண்டு வந்தா மட்டும் அண்ணன் வராது, இன்னும் வரும். சரியா, அதான் இந்த இன்ன கவனிங்களே. அலம் அக்குள்ளக்கும், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, இன்னி என்று, நான் என்று, இன்னி ஆலமு வானங்கள் பூமியில் மறைவானவற்றை நான் அறிந்தவன் என்று உங்களுக்கு சொல்லவில்லை. இன்னின்னு வந்தி, உண்மையில அண்ணி, ஆனா அண்ணின்னு பாவிக்கல, காலம் வந்தா இன்னின்னு சொல்லும். எதுக்கு? இல்லை, நம் தானே, இல்லை, நம் என்ற சொல் நிகழ்காலத்துக்கு முன்னால மட்டும்தான் வரும், வந்தால் இல்லைன்னு கருத்து கொடுக்கும். அதோட அழிப்பை சேர்த்தோன்னு ஆ அன்னு சேர்த்தோன்னு இல்லையா என்று கருத்து வரும். கைப் என்று சொல் முன்னாடி சொன்ன, திரும்ப ஒரு முறை சொல்றேன், ஞாபகம் நிக்கணும். என்ன மறைந்தது, மறைந்தான் போடும். அதுல இந்த வந்த சொல் தான் கைப், மறைந்திருப்பது போடும். கைபுன், மனுஷன்ட கண்களுக்கு புலன்களுக்கு மறைந்திருப்பது. இப்ப கைப சமாவாத்தி அர்த்தம், வானங்கள் பூமியின் மறைவானவற்றை நான் அறிகிறேன் என்று உங்களுக்கு சொல்லவில்லையா? கால அலம் அக்குள்ளக்கும் இன்னி ஆலமு கைப சமாவாத்தி உள் அர்த்தம், வா அலமு மேலும் நான் அறிகிறேன், மா குந்தும் மா துபுதூன ஒமா குந்தும் தக்துமூன, துபுதூன என்ற சொல் பாருங்க, அபுதா வந்தது, நான் இந்த சொல் யுபுதி, நீ என்று வாய்க்கும் போது துபுதி துபுதூன, காட்டினான்னு கருத்து. வெளிரங்கமா காட்டுறது, வெளிப்படையாக காட்டினான், அபுதா வெளிப்படையாக காட்டினான் கருத்து. அப்ப இன்னி அளவு மா துபுதூன, நீங்கள் வெளிப்படையாக காட்டுவது எனக்கு தெரியும், மாற்றை நான் அறிவேன். சரியா, மா இந்த எப்படி இன்னி ஆலம் வாலமு மா துபுதூன, நீங்கள் வெளிப்படையாக காட்டுபவற்றை நான் அறிவேன். ஒமா குந்தும் தக்துமூன, இதுக்கு எதிர்ச்சொல் தான் அந்த சொல், இந்த சொல்லுக்கு எதிர்ச்சொல் கத்தமன், கத்தமாண்டா மறைத்தான், கத்தமாண்டா மறைத்தான். இந்த அபுதா எதிர்ச்சொல், வெளிப்படையாக காட்டினான் மறைத்தான். மா குந்தும் தக்துமூன, நீங்கள் மறைத்து கொண்டிருந்தவற்றை, இறந்த கால சொல் குந்தும், காண என்ற சொல்லோட இங்கால ஒரு நிகழ்கால வினையை பாவிச்சால் ஒன்று தொடர் நிகழ்காலம், அதாவது செய்து கொண்டிருந்தான் இறந்த காலத்தில், செய்து கொண்டிருந்தான், சாப்பிட்டு கொண்டிருந்தான் அப்படி சொல்லுவோமே அந்த கருத்துல. பிறகு இன்னொரு கருத்து வைக்கணும்டா, இறந்த காலத்தில் ஒரு விஷயத்தை தொடராக செய்தான், அதுக்கும் பாவிக்கும். நான் சிறு வயதில் இறைச்சி சாப்பிட்டு கொண்டிருந்தேன், இப்ப சாப்பிட்றில்ல. இப்ப குந்து ஆக்குள்ள நான் இறைச்சி சாப்பிட்டு வந்தேன் சொல்லுவோமே அப்படி சொல்லுவோம். இன்னொன்று சாதாரணமா ஒன்றா தொடராக செஞ்சிட்டு, நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், நான் தூங்கி கொண்டிருந்தேன், அப்பயும் இந்த காணையை பாவிக்கும். சரியா, அதுதான் நீன குந்தும் துபுதூன மா குந்தும் தக்துமூன, நீங்கள்
மறைத்து கொண்டிருந்தவற்றை, நீங்கள் மறைத்து கொண்டிருந்தவற்றை, நீங்கள் வெளிப்படையாக காட்டுபவற்றையும் நீங்கள் மறைத்து கொண்டிருந்தவற்றையும் நான் அறிவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? அடம் மக்குள்ளக்கும் இன்னி ஆழமுமா கைபஸ் சமாவாத்தி உள் அர்த் வானங்கள் பூமியில் மறைவாயிருப்பவற்றை நான் அறிந்தவன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? வாலமு மேலும் நான் அறிவேன் மாத்து புதூன ஒமா குந்தும் தக்துமோ நீங்கள் வெளிப்படையாக காட்டுபவற்றையும் மறைத்து கொண்டிருந்தவற்றையும் நான் அறிவேன். சரியா? இப்ப இதோட ஓ பாருங்க, அரபு இலக்கண விதிகள்ல நான் முந்தைய சொன்ன மாதிரி ஞாபகம், சில வினை சொற்களுக்கு சில வினை சொற்களுக்கு காரணம் இல்லாம இடை சொல்வார். அது காரணம் இல்லை. சிலைக்கு பி வரும், சிலைக்கு மின்னண்டு வரும், சிலைக்கு அண்ணண்டு வரும், சிலைக்கு இலாண்டு வரும், சிலைக்கு அலாண்டு வரும், இப்படி எல்லாம் வரும். இதுகளுக்கு தனி கருத்து மீக்குது. இடை சொல்லுக்கு தனி, இப்ப இது ஆள், இது இருந்து, இது பற்றி, இது கூ, இது மீது கருத்து. இந்த கருத்து இல்லாம ஒரு வினைச்சொல் வந்தா அந்த இடைச்சொல்னு வந்துடும். உதாரணமா சொல்லுங்களேன், சலாம் சொல்றோம், எப்படி சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும். சரியா? அப்படி இந்த இடைச்சொல்னு சும்மா வரும், அது காரணம் இல்லை. உதாரணமா சொல்லுங்க, பஹசன்னு சொல்லணும், தேடினான் கருத்து. தமிழ்ல பார்த்தா எப்படி சொல்லுவோம்? பேனையை தேடினான், பேனையை தேடினான், அவ்வளவுதான். அரபுல அண்ணன் சேர்த்துக்கணும். பஹச அனில் கலமி, பேனையை தேடினான் தான். நான் அண்ணன் கருத்துன்னா கருத்து இல்லை, சொல் வந்தா அந்த இடை சொல்லுவார். அதே மாதிரி தான் அலிம அந்த சொல்லுக்கு பி ஒன்று சேர்ந்து வரும், வராமே நீக்கும். அலிம் துஹு நான் அதனை அறிந்தேன், அலிம் துபிஹி நான் அதனை அறிந்தேன். ரெண்டு முறை கருத்து. சரியா? அதாவது ஒரு ஒரு வினை சொல்லுக்கு இடைச்சொல் சேர்ந்து வரும், கட்டாயம் சேர்ந்து வரும், சேர்ந்து வர மேலும் வராமிக்கோ மேலும். மூணாவது, சேர்ந்து வந்தா கருத்து மாறும் அப்படிம்பர். நான் இங்க வரல, வந்தோட நாங்க பார்ப்போம். சேர்ந்து வந்தா கருத்து மாறுறதும் மீக்கும். ஒரு இடைச்சொல் வந்தா ஒரு கருத்தும், இன்னொரு இடைச்சொல் வந்தா வேறொரு கருத்தும் வந்து அப்படிம்பர். அதை நாங்க பின்னால பார்ப்போம். இப்ப இதுல அதுதான் கார், அலிம பி, ஆலமு பி, அது இல்லாமையும் வரை. சரியா? பாருங்க, அடுத்தது வயது குல்னா, அந்த இது அதே தான், ஏற்கனவே சொன்னதான். வயது குல்னாலில் மலாயிக்கத்தி, மலாயிக்கத்துகளை பார்த்து நாம் சொன்னோம், உஸ்ஜுது அவளுக்கு தானே, சஜத சுஜு செய்தான், உஸ்ஜுது சிரம் தாழ்த்துங்கள், லி ஆதம் ஆதமுக்கு, ஆதமுக்கு சிரம் தாழ்த்துங்கள், ஃபசஜது அப்போது சுஜு செய்தார்கள். நாங்கள் பார்த்த முன்னால அந்த இறந்த கால வினைக்கு வாவு மடிப்பு வந்தால் பன்மண்டு வரும், அவர்கள் சுஜு செய்தார்கள். இல்லா இபிலீச, இபிலீசை தவிர, இபிலீசை தவிர. இப்ப கவனமா விடை கொடுங்க, இபிலீஸ் ஜின்கள ஒரு ஆள்ட பேர், சைத்தாண்டு கருத்தில் விளக்குதானே. இபிலீஸ் சொல்றது குரானுடைய பல இடங்கள்ல வார பிரயோகத்தை பொறுத்தவரல, இபிலீஸ் சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஆள்ட பேர், ஒரு குறிப்பிட்ட ஜின் பேர். சைத்தான்றது மனுஷன்கள்லே மீக்கும், ஜின்களே மீக்கும். சைத்தாண்டு வேற ஒரு இனம் ஒன்று இல்லை, தனி ஒரு இனம் ஒன்று இல்லை சைத்தான். சைத்தான் குரான்ல வாரன்படி மனுஷனுக்கும் சைத்தாண்டு வரும், மோசமான மனிதர்களுக்கு சைத்தாண்டு வரும், மோசமான ஜின்களுக்கும் சைத்தாண்டு வரும். ரெண்டும் சேர்ந்துதான் இந்த சைத்தான். சரியா? ஒரு நாளும் இப்படி இல்லை, சைத்தாண்டு ஒரு தனி இனம் ஒன்று இல்லை. இபிலீஸ் ஒரு ஆள் பேர், ஒரு குறிப்பிட்ட ஜின்னுடைய பேர் தான் இபிலீஸ். சரியா? அது விலை கொடு. இபிலீசை தவிர, சைத்தானை தவிர, சைத்தானை தவிரண்டா எல்லாரும் வந்துருப்பாரு, அடங்கிடும் மனுஷன் ஜின் எல்லாம் அடங்கிடும். இபிலீஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஆள்ட பேர். நாங்க சும்மா சொல்றதா நீ இபிலீச மாதிரி இருக்கிறான்னு சொல்லி, அது பேர். குரானுடைய பிரயோகத்தில் இபிலீசன்டா குறிப்பிட்ட நபர்ற பேர், ஜின் ஒரு ஜின் பேர். சரியா? சரி, நாங்க பின்னால பார்ப்போம். ஆனா அந்த கருத்தை சொல்றதுக்காச்சு, இபிலீசை தவிரண்டா கருத்து பேர், அந்த குறிப்பிட்ட நபரை சொல்றதுக்காக சொன்ன.
فسجدوا إلا إبليس. அப அவன் மறுத்தான். அபாண்டா மறுத்தான். திரும்ப இஸ்தக்பர, இஸ்தக்பர இஸ்தக்பரன பெருமை அடித்தான் என்று ஆனந்த சொல்ற அமைப்பு கொஞ்சம் விலகி கொள்ற நல்லம் பாருங்க. இந்த துண்டு இருக்குதானே அலிப் சீன் தா, இந்த மூணு எழுத்து அழிப்பும் சீனும் தாவும் ஒரு மூன்று எழுத்து சொல்லோட சேர்த்து பாவிச்சுட்டா, மூன்று எழுத்து சொல்லோட சேர்த்து பாவிச்சு, இப்ப கபிரா தானே இது, உண்மையில இந்த துண்டு தான் உண்மையான துண்டு சரியா. இப்ப நாங்க சொல்லுவோம் ஹசன் சொன்னோம், இதோட சேர்க்கிற இந்த மூணு எழுத்து அலிப் சீன் தா, இது மூன்று எழுத்து சொல், இதோட சேர்த்தால் கண்டான்னு கருத்து, கணிப்பிட்டான் கண்டான் கருத்து, பெரியவனாக கண்டான் சிறியவனாக கண்டான் ருசியாக கண்டான் சொல்லுவோம் தானே, அதான் கருத்து. அப்ப உங்களுக்கு தெரியும் கபீரண்டா பெரியவன் அப்படித்தானே, கபீரண்டா பெரியவன். அப்ப இஷ்ட இந்த இஷ்டக்பர தன்னை பெரியவனாக கண்டான், அதான் நேரடி பொருள், தன்னை பெரியவனாக கண்டான் இதுதான் நேரடி பொருள். அதை வச்சுத்தான் அந்த சொல்லப்பா வைக்கிற பெருமை அடித்தான் சொல்ல. அப்ப அபா செய்தான் மறுத்தான், சுஜி செய்ய மறுத்தான், தன்னை பெரிய ஆளாக கண்டான் பெருமை அடித்தான் பொருள். அதான் இந்த பிரியோ அலிப் சீன் தாவை சேர்த்தோடனே மூன்று எழுத்து சொல்லோட கண்டான் என்ற கருத்து வரும், பெரியவனா கண்டான் சிறியவனா கண்டான் ருசியா கண்டான் அப்படின்னு சொல்லுவோமே. இப்ப இந்த இதோட சேர்த்தால் இஸ்தஹ்ஸன அழகானதாக கண்டான் சிறந்ததாக கண்டான் சொல்லுவோம் சரியா. ஒக்கான மினல் காஃபிரி, காஃபிர்களில் ஒருவரானான் சரியா. அப்ப வயதுக்குள் நாளில் மலாயிக்கத்தி இன்னி ஜா இலுன்ஃபில் அர்த், வயதுக்குள் நாளில் மலாயிக்கத்தி உஸ்ஜுதூலி ஆதம், நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு சுஜூது செய்யுமாறு சொன்னோம். ஃபசஜது, ஃபசஜது அவர்கள் சுஜூது செய்தார்கள், இல்லா இபிலீச, இபிலீசை தவிர, இபிலீசை தவிர அவர்கள் எல்லோரும் சுஜூது செய்தார்கள். அபா ஒஸ்தக்பர் அவன் மறுத்து பெருமை அடித்தான். ஒக்கான மினல் காஃபிர், காஃபிர்களில் ஒருவரானான். அடுத்த வசனத்துக்கு வருவோம். ஒகுல்னா நாம் சொன்னோம், யா ஆதம், ஆதமே உஸ்குன், சக்கன வாழ்ந்தான் கருத்த, சக்கன குடியிருந்தான் வாழ்ந்தான் என்று சக்கன வாழ்ந்தான் குடியிருந்தான் என்று கருத்து. உஸ்குன் வாழு குடியிரு கருத்து, உஸ்குன் அந்த நீயும் உனது மனைவி, நீயும் உனது மனைவியும் வாழு, உஸ்குன் அந்த ஒசௌஜுக்கள் ஜென்ன சுவர்க்கத்தில் வாழு. ஒகுல்னா யா ஆதம் உஸ்குன் அந்த ஒசௌஜுக்கள் ஜென்ன, நீயும் உனது மனைவியும் சுவர்க்கத்தில் வாழ். ஒக்குலா சாப்பிடுங்கள், குல் என்ற சொல்லுக்கு இரும, குல் குல் சாப்பிடு அர்த்தம், இருமையாக்கினால் குலா நீங்கள் இருவரும் சாப்பிடுங்கள் அனுபவம். ஒக்குலா மின்ஹா அதிலிருந்து அந்த சொர்க்கத்திலிருந்து, சொர்க்கத்திலிருந்து சாப்பிடுங்கள். ரகதன், ரகதன் இப்படி சொல்ற வசதியான வாழ் அதுதான் ரகதன் சொல்ற, ரகதுன் மினல் ஐஷ் சொல்ற, நல்ல வசதியான வசதிகள் கூடின வாழ் அதுதான் ரகதுன் சொல்ற. அப்போ குலா மின்ஹா ரகதன், நல்ல வசதியாக சாப்பிடு, தாராளமா சாப்பிடுவோம் கருத்து ரகதன். திரும்ப இந்த சொல் ஹைசு, இடம் என்ற கருத்து வரும், இடம் அனுப்பு ஹைசு சேத்து
நீங்க விரும்புற இடங்கள்ல எல்லாம் போய் சாப்பிடு. ஷாஅன்ற சொல்தனத ஷாஅன்ற சொல்தனத ஷாஅ ஷா உண்டான வரும் அலிப் தான வரும் நிகழ்காலமாக போகுது. அப்ப முன்னிலையில சொல்லும்போது ஷிஅத்தான்னு சொல்லுவோம். கால குழுத்தான்னு சொன்ன மாதிரி ஷாஅ ஷிஅத்தான்னு சொல்லுவோம். ஹைது ஷேத்து நீங்கள் இருவரும் விரும்பிய இடங்களில் வசதியோடு சாப்பிடுங்க, தாராளமாக சாப்பிடுங்க. குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷேத்து. ஆனா ஒலா தக்ரபா நெருங்காதீர்கள். இந்த பா அலிஃபு வந்திருக்கிறது இருமைக்கு. ஒலா தக்ரபா அலிஃபு வாரது இருமைக்கா வாரு. ஒலா த குலாண்டு வந்ததுதானே, அது மாதிரி ஒலா தக்ரபா நீங்கள் நெருங்காதீர்கள். கருபா நெருங்கினான், கருப நெருங்கினான் அழிந்து வந்தது அது. ஒலா தக்ரபா நீங்கள் நெருங்காதீர்கள். ஹாதிஹி ஷஜரத இந்த மரத்தை. ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத அர்த்தம் பாருங்க. ஃபதகூனா அவ்வாறு நெருங்கினால் ஆகிவிடுவீர்கள். இந்த ஃபா தான் நீங்க சொல்ற ஃபா சபபிய காரணத்துக்காக வருது. அவ்வாறு நெருங்கினால் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ஃபத்தகூனா மினல் லாலிமீன் அநியாயக்காரர்கள் ஒருவராக ஆகிவிடுவீர்கள். லாலிம்கள் ஒரு ஆளாக ஆகிவிடுவீர்கள். ஃபத்தகூனா மினல் லாலிமீன் அந்த லாலிமீன் என்று சொல்லி தெரிந்தான் என்ன லலம அநியாயம் செய்தான். லாலிம் என்று சொல்லு பன்ம லாலிமூன் அதான் லாலிமீன் என்று வந்து. ஃபத்தகூனா மினல் லாலிமீன் அடுத்த வசனமே. فأزلهم الشيطان عنها فأزلهم الشيطان عنها ஜல்லன்ற கால் சருகிற வலிக்கு சருகிற கால் அதுக்கு ஜல்லன்னு சொல்றேன். ஜல்ல என்று சொல்றேன். அழிந்து வந்த இந்த சொல்லுக்கு ஜல்லதுன் தவறு என்று பாக்கி ஜல்லத்துன் தவறு என்று பாக்கி. அசல்ல சருக செய்த நேரடி பொருள் அசல்ல. அதை நாங்கள் சாதாரண நல்லா மொழிபெயர்த்தால் பிறல செய்த பிறல செய்த ஃபஸல்லஹும ஷைத்தானு அன்ஹா அதனை விட்டு ஷைத்தான் பிறல செய்தான். அசல்ல ஓ அசல்ல அசல்ல ஜல்ல அசல்ல பிறல செய்தான். அதனை விட்டு ஷைத்தான் அவர்கள் இருவரையும் பிறல செய்தான். முந்தி அவர் இப்லீஸ் நல்ல மனுஷன் தானே, பிறகு இந்த குழப்பமாயினத்துக்கு பிறகு ஷைத்தான் ஆயிட்டு அதான் இப்லீஸ் பேர் ஆள். இப்ப அவர் குழப்பத்தை போட்டோன்னே ஷைத்தான் பேர் வந்து ஷைத்தான் சொன்னாதான் செய்யும். தெரிந்தான அந்த கதை தெரிந்தானே ஃபுல்லா இல்ல கொஞ்சம் தான் சொன்ன. அபா உஸ்தக்பர் அபா உஸ்தக்பரை பிறகு ஷைத்தான் இப்போ அதானே வேற கருத்து இந்த சொல்லிருந்து வந்தது. சத்தன சொல்றது வந்து சத்தனா தூரமாகறன்னு கருத்து தூரமாறு கருத்து. இனி அந்த சொல்ல வச்சு இப்படியும் பாவிக்கிறப்ப பிறகு இது ஆரம்ப சொல் பிறகு இப்ப பாவிக்கிறது. இப்பவும் அந்த அரபியல் பிற்காலத்திலையும் பாவிச்சு இன்னொரு சொல் இப்படி ஷைத்தனு ஷைத்தான் வேலை செஞ்சான் கருத்து ஷைத்தன சொல்ற. ஆனா அது அடிப்படையான சொல்லிதான் சத்தன சத்தன தூரமாயினான் கருத்து. மக்களை தூரமாக்குற வேலை அப்ப சத்தன சொல்றேன். அதான் அந்த சொல்ற அடிப்படை. அதனை விட்டு ஷைத்தான் அவர்கள் இருவரையும் பிறல செய்தான். தெரியுமா வெளியேற்றினா அகரஜண்டா
வெளியேற்றினான், அவர்கள் இருவரையும் வெளியேற்றினான். பாக்ரஜஹுமா மிம்மா கானாஃபி, அவர்கள் இருந்த நிலையை விட்டு, இருந்த நிலையில் இருந்து. மிம்மா வழங்குதானே, மின் மா, மின் மா, மிம்மாண்டா, மிம்மாண்டா என்னது, மின் இருந்து, மா நிலை, மிம்மா இருந்த நிலையில் இருந்து வெளியேற்றினான். பஹ்ரஜஹுமா மிம்மா கானாஃபி, அவர்கள் இருவரும் இருந்த நிலையிலிருந்து வெளியேற்றினான். ஒக்குள்னா நாம் சொன்னோம், இது அல்லாஹ் சொல்றது, ஒக்குள்னா இஹ்பித்து ஹபத்தன, இறங்கினான், ஹபத்த இறங்கினான். ஹபத்த இறங்கினான், ஏவல் வினை தான் எஹ்பித்து இறங்குங்கள், எஹ்பித்து. பாதுக்கும் லிபாதின் அது உன் பாருங்க, அது உன்னண்டா எதிரி, எதிரி. அரபுல சில சொற்களிக்கு ஒருமையாகவும் பன்மையாகவும் அந்த சொல்லே பாவிக்கும், பன்மை சொல்லி இருந்தால் அது உன்ன அப்படி ஒரு சொல், அதனுடைய எதிரி என்று மொழிபெயர்க்கையிலும் எதிரிகள் என்று மொழிபெயர்க்கையிலும் ரெண்டு மாதிரி. இதே மாதிரி இன்னொரு சொல் தான் தீஃபுல் என்று சொல், தீஃபுலுன் சின்ன புள்ள, அத்துஃபாலுன் பன்மைக்கும், ஆனால் அதோட இதை அப்படியே பன்மையாகவும் பாய்க்கும், தீஃபுலுன் பொறுமை இருந்தால் பன்மை இருந்தால் பன்மை இருந்தாலும் அதுக்கு அத்துஃபாலுன் பன்மை இருக்கு, அதா உண்டு பன்மை இருக்கும். சில சொற்களுக்கு பன்மை இல்லை அப்படியே அது. இப்போ உதாரணமாக நாங்கள் முந்தி ஒரு முறை பார்த்துருக்குறோம், இபுலுன் என்று சொல்லிருங்களே, இதுக்கு பன்மை இல்லை, பொறுமை இருந்தால் பன்மை இருந்தால் ஆண்பாலும் தான் பெண்பாலும் தான் இப்படும், ஆண்பால் பெண்பால் உருமை பன்மை எல்லாத்துக்கும் பொதுவாக ஒட்டகம் பொதுவாக பாய்க்கும் சொல். அது மாதிரி இங்கே அதுவும் தான் எதிரியும் தான் எதிரிகள் இருந்தான், திஃபுலுனும் அதே மாதிரி சிறுவன் தான் சிறுவர்கள் இருந்தான், பன்மையும் தான் அதுக்கு வேறையா பன்மை இருந்தாலும் அப்படி பாவிக்கிறது அரபு வழக்குகள் ஒன்று. இப்போ தான் நீங்கள் அப்படி வந்து இந்த பாருங்க, ஒக்குள்னா நாம் சொன்னோம் எஹ்பித்து இறங்குங்கள், சைத்தான் மனுஷன் எல்லாம் சேர்ந்து இறங்கும், மூணு பேரிக்கே ஆதம் ஹவ்வா சைத்தா அப்படித்தானே, மூணு பேரும் இறங்குங்க கையில், எஹ்பித்து இறங்குங்கள். பாதுக்கும் லிபாதின் அது ஊன், ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இறங்குங்கள், பாதுக்கும் லிபாதின் அது ஊன், ஒருவருக்கொருவர் எதிரியாக இருங்க. இந்த பாத என்ன சொல்ல, பாத் என்று சொல்ல சிலர் என்று பாவிக்கிறேன், சிலர் இந்த அகருணைக்கும் பாவிக்கிறேன், சில என்று பாவிக்கிறேன், ஒராளை சொல்றதுக்கும் இதை பாவிக்கிறேன், ஒராளை சொல்றதுக்கும் இதை பாவிக்கிறேன், கொஞ்ச பேரை சொல்றதுக்கும் பாவிக்கிறேன், இந்த பாவம் தானே சொல்ற. அப்ப இன பலர் மூணு பேரைக்குது, எஹ்பித்து பாதுக்கும் லிபாதின் அது உன், நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரியாக இறங்குங்கள். உலக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு பில் அர்தி பூமியில், முஸ்தகர்ருன், முஸ்தகர்ருன் பாருங்க, இஸ்தகர்ரண்டா ஸ்திரமாக இருந்தார், நிரந்தரமாயிக்கிற கொஞ்சம் காலத்துக்கு நிரந்தரமாயிக்கிறது, இஸ்தகர்ரன்னு பாக்கிறேன் சரியா, ஸ்திரமாக இருந்தான், பழம்பல் இல்லாமல் இஸ்திரம் அங்கிஞ்சுக்கு ஓடி நீக்காம அயனே இருந்தான், அதான் இஸ்தகர். அயிலிருந்து வந்த பெயர் சொல்தான் முஸ்தகர்ருன், இஸ்திரமாக இருக்கும் இடம், இஸ்திரமாக இருக்கும் இடம் முஸ்தகர்ருன். உலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன், உங்களுக்கு பூமியில் இஸ்திரமாக இருக்குவதற்கான இடம் இருக்கிறது. ஒமதா உன், மதா உன், மத்தாவுன்னா அனுபவிக்கும் பொருள், நேரடியாக மொழிபெயர்த்தா தான் மத்தா உன், அனுபவிக்கும் பொருள், செல்வம் பொருள் என்ற கருத்தில் வாய்க்கு. மத்தா உன் இலா ஹீனின், ஹீனண்டா காலம், காலம்
இலாஹீனின் சில காலங்களுக்கு சில காலத்துக்கு பூமியில் உங்களுக்கு ஸ்திரமாக வாழும் இடமும் அனுபவிக்கும் பொருட்களும் இருக்கின்றன. எனவே இறங்கினு போகும். உலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரு உமதாவும் இலாஹீன். இப்ப அடுத்த வசனத்துக்கு வருவோமா. فتلقى ஆதமு من ربه كلمات அதொரு வசனம். فتاب عليه இன்னொரு வசனம். انه هو التواب الرحيم அடுத்த வசனம். பாருங்க தலக்கான்டா பெற்றான் கருத்து. தலக்கா பெற்றான். தலக்கா அறிவை பெற்றான். அப்பவும் அந்த சொல்லப்பாய் தலக்கை துல் இல்ம நான் அறிவை பெற்றேன். வேற என்ன வாங்குற பெறுறது அதுக்குன்னு சொல்ற தலக்கா. ஃபதலக்கா ஆதம் ஆதம் பெற்றார் மிர் ரப்பிஹி தன்னுடைய இரட்சகனிடம் இருந்து கலிமாத்தின் சில வசனங்களை சில வார்த்தைகளை சில வார்த்தைகளை பெற்றார். ஆதம் தன்னுடைய இரட்சியனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றார். ஃபதாப அலைஹி இந்த பாருங்க இந்த சொல்ல பார்த்துக்கொள்வோம். தாப என்ற சொல் பின்னால இலாண்டு வந்தால் தாப இலா அண்டு வந்தா பாவ மன்னிப்பு கேட்டான்னு கருத்து. நல்லா வரத்துல பாவ மன்னிப்பு கேட்டான் பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டான்னு கருத்து. பின்னால அலாண்டு வந்தால் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுத்தான் கருத்து. அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுத்தான் கருத்து. மன்னித்து விட்டான் கருத்து. இன்னொரு மாதிரி சொன்னா மன்னித்து விட்டான் கருத்து. பின்னால அலா வரும் அப்படி வாரன். இலாண்டு வந்தா அப்படி இல்லை போற பாவ மன்னிப்பு கேட்டு போற. இலாண்டு சொல்லுக்கு அந்த கருத்து தானே. தாப இலா தாப அலா சரியா விங்காதுதான். இந்த பாருங்க ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத் ஆதம் தன்னுடைய இரட்சகனிடமிருந்து சில வசனங்களை பெற்றார். ஃபதாப அலைஹி எனவே அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் அவருக்கு தௌபாவை கொடுத்தான் பாவ மன்னிப்பை கொடுத்தான். ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம் அது வழங்குவோம். முன்னுக்கு நாங்கள் பார்த்தோம் அந்த சியகுல் முபாலகாண்டு மிகைப்படுத்தல் சொல் வடிவங்கள் பார்த்தோமே முன்னா நீங்க பார்த்துப்பீங்க. இது ஒரு சொல் வடிவம் நாங்க சொல்லுவோம். ஃபஆல் ஒரு சொல் வடிவம் சொல்லுவோம் அப்படித்தானே. அதே மாதிரி இங்க வந்தீங்க பாருங்க தவ்வாப் தவ்வாபுன் வந்திருக்கு. தவ்வாபுன் வந்திருக்கு அது என்னது மிகவும் பாவ மன்னிப்பு கொடுப்போம் நிறைய பாவ மன்னிப்பு கொடுப்போம் தவ்வாப் மிகுந்த இரக்கம் உள்ளவன் அலீம் சொன்னமே அதே மாதிரி ரஹீம் சரியா இன்னஹு ரஹீம் அவன் தான் சரியா அவன்தான் மிகவும் பாவ மன்னிப்பு கொடுப்பவனும் மிகுந்த இரக்கம் உள்ளவனும் ஆவான். இன்னஹு ஹுவ அத்தவ்வாபுர் ரஹீம். இப்ப அடுத்த வசனம் குல்னா நாங்கள் சொன்னோம் நிஹ்பத்து மின்ஹா ஜமீஅன் அங்கிருந்து சொர்க்கத்தில் இருக்கு மின்ஹு இந்த மின்ஹா ஜன்னா தானே இப்ப சொர்க்கத்தில் இருக்கு என்பார். நிஹ்பத்து மின்ஹா நீங்கள் இறங்குங்க ஜமீஅன் எல்லார் நிஹ்பத்து மின்ஹா ஜமீஅன் ஃபஇம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் என்னிடமிருந்து இது படிச்சு சொல்லித்தான் கொஞ்சம் சினோரு வித்தியாசத்தோட வந்தீங்க பாருங்க யஅத்தி வந்தது வருகிறான் அல்லது வரும் அப்படித்தானே அத்தா யஅத்தி. இதை அரபு மொழியில் உறுதிப்படுத்துற நேரங்களில் இப்படி ஒரு நூனை சேர்க்கிற இன்னைக்கு சொல்ற நூனும் சக்கீலான்னு சொல்லு பாரமான நூல்
யாத்தி அன்ன நிச்சயமாக வரும் அந்த 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 நூனுக்காக தான் கருத்து யாத்தி அன்ன சரியா சொல்லுங்களேன் சாதாரண எது ஹபு அரபு தெரிஞ்சு அகருக்கு வழக்கம் எது ஹபு நூனை சேர்த்து விட்டு எப்படி எது ஹபன்ன யாக்குழு யாக்குழன்ன அப்படி சொல்லுவோம் சரியா யக்கூலு யக்கூலன்னு சொல்லுவோம் அதான அந்த நூன் தான் சின்னத்துக்கு முன்னுக்கு லா மட்டும் சேர்ந்துக்கும் இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க லயத்தி அண்ண லயது ஹபன்ன லயக்கூலன்ன குரான்ல அடிக்கடி வார அதனால நான் சொல்றேன் இது சொல்ற நூன் அஸ்ஸகீலா பாரமான நூன் அப்படின்றா உறுதிப்படுத்துறதுக்கு வரணும் சரியா அப்ப ஃபைமா யாத்தி அன்னக்கும் மின்னி என்னிடம் இருந்து புதன் நேர்வழி என்னிடமிருந்து உங்களுக்கு கும் உங்களுக்கு உங்களுக்கு நேர்வழி வரலாம் ஃபைமா யாத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய் தபிஅண்டா பின்பற்றினார் தபிஅ பின்பற்றினார் தபிஅ பின்பற்றினார் ஹுதாய என்னுடைய நேர்வழியை ஹுதாய சரியா அந்த என்னுடைய சொல்லும் போது யா ஒன்றை சேர்க்கிறார் அப்படின்னு அப்படித்தானே யா ஒன்றை சேர்க்கிறது பாருங்க இப்ப இப்படித்தான் ஹுதாய்க்கு என்னுடைய நேர்வழின்னு சொல்லணும் அப்ப யா ஒன்றை சேர்க்கணும் தானே சேர்த்தாச்சு இப்ப ரெண்டுஞ்சா அப்ப என்ன செய்யறால் அரபுகளோட வழக்குல அது முறையான இலக்கண ஒழுங்கல்ல வழக்குல அவங்களோட இதை அலிஃபாக்கி விட்டு விடுறது ஹுதாய சொல்லிட்டு அது எல்லா சொல்லுக்கும் அப்படி வரும் இந்த பாருங்களேன் அசா அசாய சொல்லிட்டு அசையன்னு சொல்றில்ல அப்படி சில இடங்கள்ல சொல்ற இதுகள்ல சொல்றில்ல அப்படி அசாய ஹுதாய என்னுடைய தடி என்னுடைய நேர்வழி சொல்ற சரியா அதான் அந்த சொல் என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ பழங்குதானே யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றாரோ அலை அவர்களுக்கு பயம் உண்டு அலை அவர்கள் மீது பயம் எதுவும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அவர்களுக்கு அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் பாருங்க ஹசின கவலைப்பட்ட நிகழ்காலம் ஒரு கொஞ்ச நேரம் அந்த சொல்ல மட்டும் விளங்கப்படுத்திட்டுமே பாருங்க அரபு மொழியில ஹாஃபன்ற சொல்ல இப்படி பாய் பாருங்க பின்னால வந்தா உன்னை பார்த்து பயந்தா மினல் பீலி யானையை பார்த்து பயந்தான் சரியா ஹாஃபா மினல் பீலி யானையை பார்த்து பயந்தான் உன்னை பார்த்து பயப்பு அலா வந்தா வேற கருத்து கொஞ்சம் வித்தியாசமான கருத்து கொஞ்சம் வித்தியாசமான கருத்து அவருக்கு என்னத்தையோ நடந்து விடுமோ என்று பயந்தான் இப்ப சொல்லுங்களேன் வாலிது அலத்து பாப்பா புள்ளைக்கு என்ன நடந்து விடுமோ என்று பயந்தார் அதான் ஹாஃபால் வழங்குதானே இப்ப ஹாஃபல் வாலிது அலத்திஃப்லி திஃப்லண்டா பிள்ளை பிள்ளைக்கு என்ன நடந்து விடுமோ என்று பாப்பா பயந்தார் மினத்திஃப்லின்னு போட்டா என்ன நடக்கும் புள்ளை பயந்தன்னு வந்துடும் அடிச்சு போட்டுருவான்னு வாப்பாந்தான்னு அவங்க எதுவும் நடந்து விடும் பயப்படுத்த அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் இப்ப கடைசி இந்த வசனத்தோடு நிப்பாட்டுவோம் அடுத்தது வேறொரு செக்ஷன் என்ற ஒல்லதீன கஃபரு அது விளங்குமே ஒல்லதீன கஃபரு கஸ்தபு பி ஆயாத்தி ஒல்லதீன கஃபரு அது விளங்குமா உங்களுக்கு சும்மாவே ஒல்லதீன கஃபரு நிராகரித்தவர்கள் கஸ்தபு அதுவும் விளங்கும் பொய்ப்படுத்தினவர்கள் பி ஆயாத்தின
எங்களுடைய வசனங்களை அல்லது அத்தாட்சிகளை வியாயாத்தினா உலாய்க்க அவர்கள் அசாபுன்னார் நரகவாசி விளங்குதல் அசாபுன்னார் ஹும் ஃபீஹா காலிதூன் அவர்கள் அங்கே நிரந்தரமாக ஹும் ஃபீஹா காலிதூன்